வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொலக்கட்டை. இது தேங்காவும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பூரணம் செய்கிறதுக்கு 2 மேஜைக்கரண்டி நெய் சூடு செஞ்சு, கொஞ்சம் முந்திரி, பாதாம், காஞ்ச திராட்சை சேர்த்து வறுத்துக்கோங்க. அதில் 2 கப் துருவின தேங்காய் சேர்த்து 1-2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா சேர்ற வரைக்கும் கலந்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துக்கோங்க. பூரணம் தயாராகிடுச்சு, இதை ஆற வச்சுக்கோங்க. கொலக்கட்டை மாவு செய்கிறதுக்கு 3 கப் தண்ணியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 2 கப் பச்சரிசி மாவில் தேவையான அளவு இந்த தண்ணியை சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. இடியாப்பம் மாவு பதம் தான் இதுவும். 1 மூடி போட்டு கொஞ்சம் ஆற வைங்க. சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா மாவு பிசைஞ்சுக்கோங்க. கொலக்கட்டை செய்கிறதுக்கு கையில் கொஞ்சம் நெய் தடவி கொஞ்சம் மாவு எடுத்து தட்டையாக்கி கொஞ்சம் பூரணம் வச்சு மோதகம் ஷேப் செஞ்சுக்கோங்க. இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு நடுத்தட்டு போட்டு மேலே ஈர துணியை போட்டு கொலக்கட்டை எல்லாத்தையும் அடுக்கி வைங்க. இதை மிதமான தீயில 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. சூடாக இருக்கிறப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 1-2 நிமிஷம் விட்டுட்டு எடுங்க. அவ்வளோதான் கொலக்கட்டை தயார்.